நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். ஜனவரி 24 ஆண்டின் பொதுக்காலம் 3 நற்செய்தி வாசகம். மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறைவசனங்கள் 14-20 முடிய. வான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் அச்செய்தியை பறைசாற்றிக் கொண்டே இயேசு கலிலேயாவிற்கு வந்தார். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார். அவர் கலிலேய கடலோரமாய் சென்றபோது சீமோனையும் அவர் சகோதரான அந்திரேயாவையும் கண்டார். மீனவர்களான அவர்கள் கடலில் வலை வீசிக் கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். பின்னர் சற்று அப்பால் சென்றபோது ஜெபதேயுவின் மகன் யாக்கோப்பையும் அவர் சகோதரான யோவானையும் இயேசு கண்டார். அவர்கள் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். உடனே இயேசு அவர்களையும் அழைத்தார். அவர்களும் தங்கள் தந்தை ஜெபதேயுவை கூலி ஆட்களோடு படகில் விட்டுவிட்டு அவர் பின் சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 3 ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் அடியெடுத்து வைக்கின்ற பொழுது இயேசுவினுடைய அன்பு செய்தியாக இருப்பது, என் பின்னே வாருங்கள். இயேசு அழைத்த உடனேயே சீமோனும் அந்திரேயாவும் இயேசுவை பின்தொடர்கின்றனர். சீடர்கள் என்பவர்கள் அழைக்கப்பட்டவர்கள். அழைப்பவர் ஆளுமை நிறைந்தவர். இந்த அழைப்பினை மறுக்க முடியாது. அழைக்கப்படுபவர் அந்தஸ்து அவசியம் இல்லை. அழைக்கப்படுபவர் முற்றிலும் புதிய உயரிய ஒரு பணிக்காக அழைக்கப்படுகின்றார். ஆகவே அழைப்பின் இலக்கானது அழைக்கப்படுவோர் அனைவருக்கும் பொதுவானதாக இருக்கின்றது. இயேசு சொன்ன வார்த்தைகள், மனிதர்களை பிடிப்பது, மனிதனை முழு மனித வாழ்வுக்கு அழைத்துச் செல்வது. அழைக்கப்படுவோர் யாராகவும் இருக்கலாம், எந்த நிலையிலும் இருக்கலாம். முதியவராக இருக்கலாம், இளைஞனாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், பணக்காரராக இருக்கலாம், யாராக கூட இருக்கலாம். இருந்தாலும் இந்த அழைப்பினை பெற்றவர்கள் மனித முழுமைக்கு அழைத்து செல்லப்படுகின்றார்கள். மனித வாழ்வை மேம்படுத்த அழைக்கப்படுகின்றார்கள். ஆகவே இந்த உன்னதமான அழைப்பினை பெறுகின்ற ஒவ்வொருவரும் கடவுளின் மாண்பினை உயர்த்தும் வண்ணமாக செயல்பட வேண்டும். இறையேசுவில் பிரியமானவர்களே, ஏன் இயேசு ஆசிரியர்களை அழைக்கவில்லை? ஏன் செல்வந்தர்களை அழைக்கவில்லை? ஏன் வலிமையானவர்களை அழைக்கவில்லை? சட்டம் கற்றறிந்தவர்களை அழைக்கவில்லை? ஏன் மீனவர்களை தேர்ந்தெடுத்தார்? தன்னுடைய பணிக்காக, இறையரசின் தொடர் பணிக்காக இறைவனை நம்பி கடலில் வாழ்ந்த அந்த மீனவர்களை இயேசு தேர்ந்தெடுத்தது. அனைத்து பணியிலும் சவால் நிறைந்ததாக இருக்கின்றன. அந்த வாழ்க்கை போராட்டத்தை போராடுகின்ற மனப்பக்குவத்தை பெற்றவர்களை இறைவன் அழைக்கின்றார். கடலின் ஆழத்தையும் காற்றினுடைய அழுத்தத்தையும் நன்கு அறிந்த இந்த இரு சகோதரர்களை முதலிலே அழைக்கின்றார். நற்செய்தியிலே அந்திரேயா மற்றும் சீமோனை அழைத்த போது வலைகளை விட்டுவிட்டு உடனே தயாராக இருந்து இயேசுவின் பின் செல்கின்றனர். பிறகு யோவான் மற்றும் யாக்கோப்பு இருவரும் வலைகளையும் படகுகளையும் தன்னுடைய தந்தை ஜெபதேயையும் விட்டுவிட்டு அவர்கள் தயார் என்று சொல்லி இயேசுவோடு பின்தொடர்கின்ற நிகழ்வை நாம் வாசிக்க கேட்டோம். இறையேசுவில் பிரியமானவர்களே, இயேசு அழைக்கின்ற பொழுது அவருடைய வார்த்தைக்கு செவிமடுத்து அவரை பின்தொடர்ந்து அவருடைய நற்செய்தி பணியை நாம் தொடர வேண்டும் என்பதுதான் இன்றைய
வார்த்தையின் மைய கருத்தாக இருக்கின்றது. ஆகவே நாம் ஒரு செயலை செய்கின்ற பொழுது அந்த செயலிலே கருத்தூன்றி செய்கின்ற மனப்பக்குவத்தை நாம் பெறுகின்ற பொழுது அந்த செயலானது முழுமை அடைகின்றது. இறையேசுவில் பிரியமானவர்களே, ஆகவே ஒவ்வொரு நாளும் நாம் செய்கின்ற செயல்களை கருத்தூன்றி செய்வதற்கு இன்றைய நாளனின் வாசகமானது நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. அன்பு இயேசுவே, உம்முடைய அழைப்பை பெற்றுக்கொண்ட சீடர்கள் தங்களுடைய வாழ்விலே முழுமையை அடைவதற்காக உம்மோடு இருந்து உம்முடைய பணி செய்து உம்மை ஏற்றுக்கொண்டு உம்மிலே உறைந்து அவர்கள் தங்களுடைய வாழ்வு முழுவதையும் அர்ப்பணித்ததை போன்று நாங்களும் எங்களுடைய வாழ்வை அர்ப்பணிக்க எங்களுக்கு வரம் தாரும். ஆமேன்.